Hi friends, this is Sara Krishna Academy. Nama innaiki 9th history new book la 10th unit. In the 10th unit la thozhil purachi, indha thozhil purachila nama innaiki paaka porudhu part 3. Ethane part 1, part 2 paathidom, idhu vandhu part 3. Thozhil purachi appadina enna, nammudaiya India eppadi la irundhuchu aadhi kaalathila, ippa eppadi technology la develop a irukku appindradha pathi nama paathirukom. இன்னைக்கு நம்ம பார்த்து தெரியல அமெரிக்காவுடைய இரண்டாவது புரட்சி தொழில் புரட்சி பத்தி பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம அமெரிக்காவுடைய இரண்டாவது தொழில் புரட்சி பத்தி பார்க்கலாம். அமெரிக்காவுடைய இரண்டாவது தொழில் புரட்சி இதுதான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். உடல் உழைப்பிலிருந்து டெக்னாலஜி வந்து மாற்றம் ஏற்படுது. இப்ப மேன் பவர் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஒரு 100 பேர் செய்யற வேண்டிய ஒரு வேலைய மெஷின் வந்து ஒண்ணே செஞ்சிடும் இல்லையா. அப்போ மேன் பவர் வந்து அதிகரிக்கும் பொழுது நம்மளுடைய உற்பத்தி கம்மியா இருக்கும், மேன் பவர் குறைஞ்சு மெஷினரி வரும் பொழுது நம்மளுடைய உற்பத்தி ஜாஸ்தி ஆயிடும். இந்த மாதிரி ஒரு புரட்சி தான் அமெரிக்கால வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த அமெரிக்கால தொழில் புரட்சியுடைய தொடக்கம் எப்படி அப்படின்னா, இயந்திரம் சார்ந்த நிலைக்கு தொழில் புரட்சி வரும்பொழுது அதோட தொடக்கம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கிலாந்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் பேர் என்னன்னா சாமுவேல் ஸ்லேட்டர். இவரு 10 வயசுல இருந்தே ஜவுளித்துறையில வேலை பார்த்தவர். இவரு அப்போ சின்ன வயசுல வந்து ஜவுளி ஆலைகள்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதோடைய டெக்னாலஜி பத்தி ஏ டு இசட் இவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து இவர் வந்து அமெரிக்காவுக்கு வராரு. அமெரிக்காக்கு எப்படி வர்றாரு அப்படின்னா, அதாவது அதுக்கான விசா இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் தங்கணும்னா அதுக்கான ஒரு தகுதி நமக்கு இருக்கணும், அதுக்கான பெர்மிஷன் நம்ம வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஊருக்கு போக முடியும். அப்படி எதுவுமே இல்லாம இவர் வந்து தவறான முறையில எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம இவர் போயிடுறாரு, திருட்டுதமா போறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி போறாரு இல்லையா, அப்படி போகும்பொழுது அமெரிக்கால என்ன பண்றாரு, ஒருத்தர் கிட்ட போறாரு. அமெரிக்கால ஒரு டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவரு 1889 அமெரிக்கால இருக்க நியூயார்க்கு போறாரு, சட்டவிரோதமா போறாரு. அப்படி போகும்பொழுது அமெரிக்கால இருக்கிற ரோட்ஸ் தீவுல இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு தொழிலதிபர் இருக்காரு. அவர் பேர் என்னன்னா மோசஸ் பிரவுன். இப்ப நம்மளுடைய இந்தியால அந்தமான் நிக்கோபர் தீவுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்கால ரோட்ஸ் தீவிற்கு அந்த ரோட்ஸ் தீவுல ஒரு ஃபேமஸான ஒரு தொழிலதிபர் இருக்காரு. அவர் பேர் வந்து மோசஸ் பிரவுன். அவர் வந்து ஜவுளி துறையில ஈடுபட்டு இருந்தாரு. ஏற்கனவே அவருடைய பிசினஸ் வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருந்தது. அப்போ இவர்கிட்ட வரும்பொழுது வேலை கேட்டு வராரு சாமுவேல். இவர்கிட்ட வேலை கேட்டு வரும்பொழுது இவர் என்ன பண்றாரு, வேலை கொடுக்கறாரு. வேலை கொடுக்கறாரு, ஜவுளி பிசினஸ் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1793 இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அமெரிக்க நாடுகள்ல நீராட்டு மூலமாக முதல் இயங்கிய முதல் ஜவுளி ஆலை இதுதான். இவர் வந்து சாமுவேல் பிரவுன் கிட்ட வேலை கேட்டு வராருல, வேலை கேட்டு வந்ததுக்கு அப்புறமா 1893 மறுபடியும் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பிரவுனோட கம்பெனி ஆல்ரெடி வந்து பிளாஸ்ல போயிட்டு இருந்தது. இவர்கிட்ட வரும்பொழுது மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 1793 மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. அமெரிக்க நாடுகள்லயே நீராற்றல் மூலம் இயங்கிய முதல் ஜவுளி ஆலை இதுதான், இவர் ஸ்டார்ட் பண்ணதுதான். 1800 வாக்குல ஸ்லேட்டருடைய துணி ஆலைகளுடைய ஆலைகளை பார்த்து நிறைய பேரு அங்க அமெரிக்கால இருக்கிறவங்க நிறைய பேரு அவர் எப்படி பண்றாரோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது டெக்னாலஜி நல்ல வளர்ச்சி அடையுது இல்லையா, நல்ல மெஷினரிஸ் வருது, ஓரளவுக்கு அமெரிக்கா வந்து புகழடையுது. இந்த மாதிரி அமெரிக்கா நல்ல ஃபேமஸ் ஆயிட்டு வந்ததுனால அமெரிக்க அதிபர் வந்து ஆண்ட்ரூ ஜாக்சன். இந்த ஸ்லேட்டருடைய காலத்துல அமெரிக்காவுடைய அதிபரா இருந்தது யார் அப்படின்னா ஆண்ட்ரூ ஜாக்சன் தான் இருக்காரு. ஸ்லேட்டரை அமெரிக்கா தொழில் புரட்சியோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு புகழறாரு. யார் புகழ்றது, அமெரிக்க அதிபர் ஆண்ட்ரூ ஜாக்சன் வந்து ஸ்லேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியோட தந்தை அப்படின்னு புகழறாரு. அப்போ அமெரிக்க தொழில் புரட்சியோட தந்தை யாரு அப்படின்னா ஸ்லேட்டர். இதுதான் வந்து சாமுவேல் ஸ்லேட்டரு.
இவர் தான் அமெரிக்க தொழில் புரட்சி தந்தை. அப்ப வந்து அதிபரா இருந்தது ஆண்ட்ரூ ஜாக்சன். இவங்க ரெண்டு பேருடைய பிக்சர் இது. 19வது நூற்றாண்டுல அமெரிக்காவில புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் வந்து உருவாக்கப்படுது. ராபர்ட் புல்டன் அப்படின்றவர் ஹட்சன் நதியில நீராவி படகு போக்குவரத்துக்கு தொடங்குறாரு. ஹட்சன் நதியில நீராவி படகு போக்குவரத்து தொடங்குறது யாரு அப்படின்னா ராபர்ட் புல்டன் தொடங்குறாரு. சாமுவேல் எஃப்பி மோர்ஸ் தந்தையை கண்டுபிடிக்கிறாரு. மோர்ஸ் தந்தையை யார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சாமுவேல் எஃப்பி கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி தையல் இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறது யாருன்னா எலியாஸ் ஹோவே. தையல் இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறது யாரு அப்படின்னா எலியாஸ் ஹோவே. அமெரிக்கா உள்நாட்டுக்கு போருக்கு முன்னாடியே இதெல்லாம் நிகழது. அமெரிக்க உள்நாட்டு போர் எப்ப நடக்குது 1860ல இருந்து 1865 வரைக்கும் அமெரிக்க உள்நாட்டு போர் நடக்குது. அந்த அமெரிக்க உள்நாட்டுக்கு போருக்கு முன்னாடி இதெல்லாமே நடந்து முடியுது. உள்நாட்டு போருக்கு அப்புறமா தொழில்மயமாதல் ரொம்பவே தீவிரம் அடைய தொடங்குது. 1869ல இது அப்புறமா பார்க்கலாம். இந்த பாக்ஸ்ல கண்டங்களை இணைக்கிற முதல் ரயில் பாதை ஸ்டார்ட் பண்றாங்க 1869ல. கண்டங்களை இணைக்கிற முதல் ரயில் பாதை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல என்னெல்லாம் போகுதுன்னா டிரான்ஸ்போர்ட் மட்டும் கிடையாது, தேவையான அதாவது ஒரு கம்பெனிக்கு தேவையான மெஷினரிஸ், மேன் பவர் இது எல்லாமே அது மூலமா போக ஆரம்பிக்குது. அமெரிக்கால எதிர்பாராத வண்ணம் நகரமயமாக்கும் எல்லை விரிதல் ஏற்படுது. 1860ல இருந்து 1900 வரைக்குமான காலகட்டத்துலதான் உலகத்துடைய பல பகுதிகளில் இருந்து 1,40,00,000 பேர் வந்து அமெரிக்காவுக்கு போறாங்க. ஏன்னா இது இந்த இடத்துல இவர் வந்து சாமுவேல் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கால வந்து தொழில் வளர்ச்சி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது பார்த்தோம் இல்லையா. அதனால அங்கிருந்து நிறைய பேரு என்ன பண்றாங்க அமெரிக்காவுக்கு வந்துடுறாங்க. அமெரிக்கா வந்து குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கு கண்டுபிடிக்கிறாரு. மின் விளக்கு கண்டுபிடிச்சாரு அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அதே மாதிரி தொலைபேசி கண்டுபிடிக்கிறது அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். எப்ப கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா 1876. ஆகிய நிகழ்வுகள் முழு உலகையும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாத்துது. அமெரிக்கால பெரிய அளவிலான முதல் கனரக எஃகு உற்பத்தி ஆண்ட்ரூ கார்கேனி அப்படின்னா தொடங்கப்பட்டது. அமெரிக்கால பெரிய அளவிலான முதல் கனரக எஃகு உற்பத்தி யார் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஆண்ட்ரூ கார்னேகி அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ணப்படுது. இரும்புக்கான மூலப்பொருட்களை வழங்கிய சுரங்கங்கள் இதெல்லாமே உற்பத்தி ஆலைகள், இறுதி தயாரிப்பான இரும்பு தகடுகளை உருவாக்குறது, வெப்ப உலைகள், உலகத்தின் பொருட்களை வந்து எடுத்துட்டு போறது, ரயில் பாதைகள் இதெல்லாமே டெவலப் ஆகுது. ஒவ்வொரு கட்டத்தையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் தீம் கொண்டு வராரு ஜான் டி ராக்ஃபெல்லர். இவர் தான் பல பெரிய தொழிற்சாலைகளை இணைச்சு அறக்கட்டளை ஒன்றை நிறுவனர். அவருடைய ஸ்டாண்டர்ட் ஆயில் ட்ரஸ்ட் அந்த துறையில 90% வந்து ஏகபோகமாக்கி போட்டியை வந்து குறைக்குது. இந்த மாதிரியான ஏகபோகம் சிறிய நிறுவனங்களை பாதிச்சு அதுக்கு வந்து அச்சுறுத்தலாக மாறுது. இப்போ பெரிய ஒரு ஃபேக்டரி வரும் பொழுது ஜவுளித்துறை சார்ந்த ஒரு ஃபேக்டரி பெருசா ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன ஃபேக்டரி எல்லாம் வந்து நசுங்கிடும். ஏன்னா பெரிய ஃபேக்டரியில தான் வந்து நிறைய வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். சின்ன சின்ன ஃபேக்டரியில கம்மியா ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதோட இப்ப குடிசை தொழில் எப்படி நலிவடையுது அந்த மாதிரி நலிஞ்சு போயிடும். அதனால அமெரிக்க அரசும் ரயில் பாதைகளை அமைக்கிறதுக்கான நிலங்களை வழங்கி தொழில் வளர்ச்சி வந்து அதிகரிச்சதோட அமெரிக்க நிறுவனங்களுக்கு அந்நிய போட்டில இருந்து பாதுகாப்பு கொடுத்திருக்கு. ஒரு கிராமப்புற சமூகமாக இருந்த அமெரிக்கா நகர்ப்புற சமூகமாக மாறுது. ஏன்னா டெக்னாலஜி டெவலப் ஆக கிராமமா இருந்தது நகர்ப்புறமா மாறுது. ஏன்னா அது பக்கத்துல இருக்கிற கிராமவாசிகள் எல்லாமே அந்த ஒரு ஃபேக்டரி எங்கிருக்கோ அதை சுத்தியும் வந்து வீடுகள் அமைச்சுக்கிறதுனால அந்த இடத்துல நகர்மயம் ஏற்பட ஆரம்பமாகிறது. நகர்ப்புறங்கள்ல வேலை வாய்ப்புகளை தேடி கிராமத்துல இருக்கிறவங்க வராங்க. அப்போ ஆல்ரெடி வந்து நகரத்துல வீடுகள் எல்லாம் கட்டிட்டு வசதியா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல இருந்து வேலை வாய்ப்பு தேடி நகரத்துக்கு வர்றவங்க அவங்களுக்கு வந்து வீடுகள் இல்லாம போதுமான சுகாதார வசதி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த இடத்துல
இவங்களுக்கு வீட்டு வசதிகள் வந்து கொடுக்கறது ஆல்ரெடி அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கோ இல்ல அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கோ வீட்டு வசதி கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, குடிசை பகுதிகளில் வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம கழிப்பிட வசதி இல்லாம தெருக்கல்ல திறந்தவெளி சாக்கடைகள் வந்து ஓடுது. குடிநீர் விநியோகம் கூட போதுமானதா இல்ல. அதனால டிரைனேஜ் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனால தொற்றுநோய் வந்து ஜாஸ்தியா பரவ ஆரம்பிக்குது. உழைக்கிற வர்க்கம் போராட்டங்கள் அடுத்த டாபிக். தொழிற்சாலைகளில் நிலவன மோசமான பனிசூழல், ஏன்னா மேன் பவர் ஜாஸ்தி ஆகுது. எப்படின்னா மிஷினரி ஜாஸ்தி ஆகுனா அதை ரன் பண்றதுக்கு மேன் பவர் ஜாஸ்தி ஆகுது. அப்படி ஜாஸ்தி ஆகும் பொழுது வில்லேஜ்ல இருந்து நிறைய பேர் வந்துடுறாங்க. அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. அதே மாதிரி எத்தனை நாள் 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு போராட்டம் ஒரு பக்கம் இருந்தா கூட பெண்களும் குழந்தைங்களும் பாதுகாப்பு இல்லாத இடத்துல அவங்க வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ 1877 இரும்பு பாதை தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் போராட்டம் நடக்குது. இந்த பிக்சர் வந்து அதை தான் காட்டுது. தொழிற்சாலைகள் தொழிற்சங்கங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அமெரிக்கால உள்நாட்டு போருக்கு அப்புறமா தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்தங்களில் ஈடுபடுறாங்க. அவங்க 1877 வெடித்த இரும்பு பாதை தொழிலாளர்களுடைய மாபெரும் வேலை நிறுத்தத்தை அமைக்கிறாங்க. இது வந்து பொருளாதார மந்தம் காரணமாக ஊதியம் குறைக்கப்பட தொடர்ந்து இந்த வேலை நிறுத்தம் ஏற்படுது. மேற்கு வெர்ஜீனியால தொடங்கிய இந்த வேலை நிறுத்த போராட்டம் அமெரிக்கால எந்த இடத்துல முதல்ல ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா மேற்கு வெர்ஜீனியால ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மேற்கு வெர்ஜீனியால ஸ்டார்ட் பண்ற இந்த போராட்டம் 45 நாட்கள்லயே மேலும் 3 மாநிலங்களுக்கு பரவுது. முதலாளிகளுடைய அடியாட்கள், தேசிய பாதுகாப்பு படை, ராணுவம், கூலிப்படைகள் இது எல்லாத்தையுமே கொண்டு இந்த போராட்டம் நசுக்கிறாங்க. அதாவது ஆலை தொழில்கள்ல போராட்டம் நடத்துறாங்க. தங்களுக்கு செக்யூரிட்டி வேணும்னு கேக்குறாங்க. அந்த செக்யூரிட்டி வேணும்னு கேட்கும் பொழுது முதல்ல எங்க போராட்டம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா மேற்கு வெர்ஜீனியால ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 3 மாநிலங்களுக்கு அது வந்து ஃபாஸ்டா 45 டேஸ்ல பரவிடுச்சு. இருந்தா கூட இது எல்லாத்தையுமே ராணுவம், பாதுகாப்பு படை, தேசிய கூலிப்படைகள் இந்த எல்லாத்தையும் வச்சு அந்த போராட்டங்களை அழிச்சிடுறாங்க. ஹே மார்க்ரெட் படுகொலை, இதை பத்தி பார்க்கலாம். சிகாகோல ஹே மார்க்ரெட் சதுக்கத்துல 1886 மே 4 ஒரு தொழிலாளர்களுடைய ஆர்ப்பாட்டம் நடக்குது. மே ஆர்ப்பாட்டம் எப்ப நடக்குது அப்படின்னா 1886 மே 4 தொழிலாளர்களுடைய ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலையை கோரிக்கை. இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளவு நேரம் அலாட்மெண்ட் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தது. அதனால இவ்வளவு நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு வேலை நிறுத்த போராட்டம் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்தியால தொழில் புரட்சியுடைய ஸ்டார்ட் பண்றாங்க. அமைதியை தொடங்கிய இந்த கூட்டத்துல காவல்துறை பல சுற்றுகள் துப்பாக்கி சூடு நடத்துது. ஏன்னா அந்த போராட்டம் நடத்துற இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தினோம்னா எல்லாருமே ஜனங்க சிதறடிச்சு போயிடுவாங்க. இது வந்து போராட்டம் கலைச்சிருவாங்க அப்படின்றதுக்காக சுடுறாங்க. ஹே மார்க்ரெட் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒவ்வொரு வருஷமும் மே 1 இன்றைக்கு கூட, இன்றைய அளவுல கூட சர்வதேச தொழிலாளர் நாளாக மே தினம் கொண்டாடப்படுது. ஏன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 8 hours வேலை வேண்டி நியாயமான கோரிக்கை வச்சாங்க. அந்த நியாயமான கோரிக்கை வந்து அந்த காலத்துல வந்து சிதறடிச்சு அதை வந்து கலைச்சிட்டாங்க. அதுக்காக அந்த படுகொலையை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு கூட மே 1 உலக அளவுல சர்வதேச தொழிலாளர் நாளாக நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம். இங்க ஒரு பாக்ஸ் நம்ம பார்க்கல, அதை பார்த்துடலாம். இந்த பாக்ஸ் தான் அது. ஹெலியாஸ் ஓவே தையல் இயந்திரம் கண்டுபிடிச்சார்ல 1846 ஹெலியாஸ் ஓவே அப்படின்றவர். இவர் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். துணி தைக்கிற தையல் இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாரு. துணிகள் வந்து வெள்ளையாக்குறது, சாயம் போடுறது, பிரிண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள்ல 19வது நூற்றாண்டுல முதல் பாதியில பல்வேறு நிகழ்ச்சி நிறங்கள்ல துணிகளை வந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நம்ம பார்க்காம விட்டுட்டோம், அதை பார்த்தாச்சு. அடுத்த டாபிக் வந்து இந்தியாவில தொழில் புரட்சியுடைய தாக்கம், இதை பத்தி தான் பார்க்க போறோம். 18வது நூற்றாண்டுல இடைப்பகுதி வரைக்கும் இங்கிலாந்து ஒரு வேளாண்மை நாடாதான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதே நேரத்துல இந்தியாவும் வேளாண்மைக்காக மட்டும் இல்லாம அதனுடைய
மிக சிறந்த உற்பத்தி பொருட்களாகவும் அறியப்பட்டிருந்தது. அப்போ இங்கிலாந்தும் வேளாண்மை நாடா இருந்தது, அதே சமயத்துல இந்தியா பத்தியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. ஏன் அப்படின்னா மூலப்பொருட்கள் இந்தியால அதிகம் இருந்தது, உற்பத்தியும் இந்தியாவில இருந்துச்சு. 18வது நூற்றாண்டோட முதல் கால் பகுதியில இங்கிலாந்துல குவிக்கப்பட்ட இந்திய பருத்தி இழை துணிகளுக்கு பட்டு ஆடைகளுக்கும் தடை விதிச்சாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவில இருக்கிற மூலப்பொருட்கள் உற்பத்தி செஞ்ச பொருட்கள் வந்து இங்கிலாந்துல தடை. எதுக்காக அப்படின்னா இங்கிலாந்துலயே உற்பத்தி செஞ்ச பொருட்கள் வந்து விலை போக முடியாம இருந்தது. அதனால இந்தியால இருந்து வர பொருட்கள் வந்து விலை போகாது அப்படிங்கறதுக்காக இந்தியால இருந்து வர பொருட்களை வந்து தடை விதிக்கிறாங்க. இங்கிலாந்து சட்டம் போடுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜான் கே அப்படின்றதால பறக்கும் நாடா கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுனால தொடர்ந்து 30 வருஷங்கள்ல ஹார்கிரேவ்ஸ், ஹார்கிரேவ்ஸ், கிராம்ப்டன் இவங்க எல்லாருமே கண்டுபிடிப்பதுனால நூற்பு நெசவு தொழில் ஆகியன இந்தியால பெரும் இங்கிலாந்துல பெரும் வளர்ச்சி அடையுது. வங்காளத்துல ஒரு பிரதேச அரசாக பிசினஸ் பண்றதுக்காக அந்த மோட்டிவ்ல வந்த பிரிட்டிஷ்காரங்க இந்தியாலேயே காலூன்றி நிறைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பகுதியும் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இந்தியால இருந்து எல்லா பொருட்களையும் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. இங்கிலாந்துல தொழில் புரட்சிக்கு தேவையான முதலீட்டை கொடுக்கறாங்க. அதை வந்து இங்கிலாந்துல வெற்றி பெற்று ஒரு நாடாக மாத்துறாங்க. வங்கத்தை சேர்ந்த நெசவாளர்கள், கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள் மற்றும் அவங்களுடைய முகவர்கரங்கள சிக்கி பெரும் துன்பத்துக்கு வங்காளம் ஆளாகுது. அவங்க முதல்ல உற்பத்தி பொருட்கள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் பெசிலிஸ் ஏற்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய நெசவாளர்கள் மீது கடும் சுமையை வந்து திணிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா இங்கிலாந்து காரணங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அவுரி சாயத்து தொழில் இருக்கு இல்லையா, இதை வந்து செய்யறதுக்கு இங்கிலாந்துல நல்ல பிசினஸ் ஓடும். அதனால இந்தியாவில இருக்கிற நெசவாளர்களை, தொழிலாளர்களை, விவசாயிகளை அவங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத பாத்துடலாம். இது வந்து அப்படியே நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இது வந்து ஒன் வேர்டுல டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, பிஜிடிஆர்பிக்கு இதுக்கு எல்லாமே வரும். அப்போ ஊது உலை, இரும்பு எஃகு, இது வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அப்ரஹாம் டர்பி கண்டுபிடிக்கிறாரு. எப்ப கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னும் பொழுது 1709 கண்டுபிடிக்கிறாரு. நீராவி இயந்திரம், இத வந்து யார் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா தாமஸ் நியூகோபன் கண்டுபிடிக்கிறாரு. எப்ப கண்டுபிடிக்கிறாருன்னா 1712 கண்டுபிடிக்கிறாரு. பறக்கும் நாடா, ஜவுளித்துறை சார்ந்தது, இது வந்து ஜான்கே கண்டுபிடிக்கிறாரு. 1733 கண்டுபிடிக்கிறாரு. மேம்படுத்தப்பட்ட டார்பி முறை, இரும்பு மற்றும் எஃகு, ஜான் ஸ்மீட்டன் கண்டுபிடிக்கிறாரு. 1760 கண்டுபிடிக்கிறாரு. இயந்திர நூற்பு கருவி, ஜவுளித்துறை சார்ந்ததுதான், ஜேம்ஸ் ஹார்கிரீவ்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. 1764 கண்டுபிடிக்கிறாரு. நூற்பு நீர் சட்டகம், ஜவுளித்துறை சார்ந்தது, இதை வந்து ரிச்சர்ட் ஆர்க்ரைட் கண்டுபிடிக்கிறாரு. 1769 கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து நியூகோமனுடைய நீராவி இயந்திர மறு வடிவாக்கம், ஜேம்ஸ் வான் கண்டுபிடிக்கிறாரு. 1769 அடுத்து ஸ்பின்னிங் முயல், ஜவுளித்துறையில சாமுவேல் கிராம்ப்டன் கண்டுபிடிக்கிறாரு. 1779 கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து விசைத்தறி, ஜவுளித்துறையில எட்மண்ட் கோர்ட்ரை கண்டுபிடிக்கிறாரு. 1785 கண்டுபிடிக்கிறாரு. பருத்தியிலிருந்து கொட்டை நீக்கிற ஜீன் ஜவுளி, எலி விட்னி கண்டுபிடிக்கிறாரு. 1793 கண்டுபிடிக்கிறாரு. காற்று பம்ப், சுரங்கங்கள்ல யூஸ் பண்றது, இது வந்து ரிச்சர்டு ட்ரிக்விக் கண்டுபிடிக்கிறாரு. 1801 அடுத்து பஃபிங் டெவிஸ், முதல் நீராவி ரயில் என்ஜின் கண்டுபிடிக்கிறாங்க, ஜான் பண்டில். 1807 த புஷ்சர் ரயில் என்ஜின், ஜார்ஜ் ஸ்டீவன்சன் கண்டுபிடிக்கிறது. 1814 சுரங்க பாதுகாப்பு விளக்கு, ஹாம்ரி தேவி கண்டுபிடிக்கிறாங்க. 1815 தையல் இயந்திரம் வந்து சாமுவேல் மோர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. 1844 தந்தி மோர்ஸ் கோட், தகவல் தொடர்பு, எலியாஸ் ஹோவே. 1846 குறைந்த செலவிலான எஃகு தயாரிக்கிற முறை, ஹென்றி பெஸ்மர். 1856
தொலைபேசி அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் 1876 கம்பி இல்லா தகவல் தொடர்பு தாமஸ் ஆல்வஸ் எடிசன் மாத்தி தொலைபேசி அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கம்பியில்லா தகவல் தொடர்பு தாமஸ் ஆல்வா எடிசன் 1879 ஒளிரும் மின் விளக்கு மார்கோனி 1899 கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இதோட கண்டினியூட்டி பார்க்கிறோம் பயிர்களை மட்டும் அதாவது அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு தேவையான பயிர்களை மட்டும் சாகுபடி செய்யணும் அப்படின்றதுக்காக கைத்தறியில நெய்யப்பட்ட பருத்தி ஆடைகளான சண்டை இழப்பினால இந்தியா வந்து பண்டை உற்பத்தி துறையில இருந்த இடத்தை வந்து இழந்துடுது ஏன்னா இங்கிலாந்துல இந்தியாவோட பிசினஸ் அவங்க உற்பத்தி பண்ற பொருட்களை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு தடை வச்சதுனால இந்தியால இருந்து எந்த பொருளுமே இங்கிலாந்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால இந்தியால அந்த தொழில் மந்தம் ஏற்படுது அது மட்டும் இல்லாம இங்கிலாந்துல உற்பத்தி செய்யற நிறைய பொருட்களை இந்தியா கொண்டு வந்து விற்கிறாங்க அப்படி இந்தியா கொண்டு வந்து விற்கும் பொழுது இங்கிலாந்து பொருட்களை இந்தியால கம்மி விலைக்கு விற்கிறாங்க அதனால இந்தியால வந்து உற்பத்தி செய்யற பொருட்களை வந்து வேற எங்கேயுமே கொண்டு போக முடியல அப்படின்றதுனால அதை விட கொஞ்சம் அதிகமா விலை வச்சு விற்கும் பொழுது இங்கிலாந்து பொருட்களை மட்டும்தான் வந்து எல்லாருமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால இந்தியாவுடைய ஜவுளித்துறை வந்து நசுங்க ஆரம்பிக்குது இதனால கச்சா பொருட்கள் வந்து ஏற்றுமதி படிப்படியாக குறைஞ்சிடுது பிரிட்டனுடைய ஆலைகள் உற்பத்தியான துணிகள் இந்திய சந்தைகள்ல குறைவான விலைக்கு விற்கிறாங்க மதுரை ஆசிரியர் அளித்த ஒரு ரிப்போர்ட் எப்படியெல்லாம் இந்தியா அப்ப இருந்தது பிசினஸ்ல எப்படி டல்லா இருந்தது அப்படின்றத பத்தின ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு 5000 கைத்தறி நெசவு குடும்பத்தினர் ஒரு வேலை உணவு கூட இல்லாம கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு மதுரை ஆட்சியர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி திருநெல்வேலி பகுதியில் நெசவாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் அழிஞ்சிட்டதுனால ஜாதி அமைப்பு வேறு தொழில்கள் ஈடுபட முடியாததுனால நிறைய பேர் வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அப்ப வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம 500,000 பேர் வந்து மக்கள் இறந்துட்டாங்க ஒரு சிலர் வந்து இறக்கத்துக்கு மனசு இல்லாம வேற ஒரு ஊருக்கு தஞ்சம் போறாங்க வேற ஒரு நாட்டுக்கு போறாங்க அப்படி போகும்பொழுது இங்கிலாந்துடைய கால நாடுகள்ல மலைத்தோட்டங்கள்ல மோசமான பணிச்சூழல்ல அவங்க வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அடிமைகளாக ஒப்பந்த கூலிகளாக வாழ நேருது இது வரைக்கும் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு மேல்பாரி வந்து இந்த லெசன்ல என்ன இம்பார்ட்டன்டோ அதுதான் அதுக்கு அடுத்து க்வெஸ்சன் ஆன்சர் வந்துடும் இந்த புக் பேக் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா சாரா கிருஷ்ணா ஆப்ஜெக்டிவ் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இதுக்கான புக் பேக் க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்